ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அதிக கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள், தீரவே மாட்டேங்குது கடன் பிரச்சனை அப்படி இருக்கிறவங்க, நகை அடமானத்தில் இருக்குது அப்படிங்கிறவங்களும், செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு எளிமையான பரிகாரத்தால் நமக்கு வந்து கடன் பிரச்சனை தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்காக 1 ரூபாய் இருந்தாலே போதும் நம்ம கடன் பிரச்சனை தீர்வதற்காக. ரொம்ப எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரம். இந்த பரிகாரம் வந்து எப்போது செய்யணும் அப்படின்னா, செவ்வாய் ஹோரையில் காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இரவு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இந்த பரிகாரம் செய்வது ரொம்ப சிறப்பு. செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கடன் பிரச்சனை தீர்வதற்காக உகந்த நாளாக இருக்கும். நம்ம எப்போதுமே கடன் வந்து நமக்கு நிறைய இருக்குது, கடன் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுடைய கடனில் இருக்கிற அமௌண்ட்டை ஒரு தொகையை நம்ம போய் கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு திரும்பவும் கடன் வாங்குகிற வாய்ப்பு இருக்காது. அதனால் கடன் அடைவதற்காக நம்ம வந்து எடுத்துக்கிட வேண்டிய கிழமை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை. அந்த நாள் வந்து கடனை வந்து திருப்பி கொடுப்பதற்காக நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம கடன் பிரச்சனை தீர்வதற்காக ரொம்ப எளிமையான பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னா, 1 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்துவிட்டு சிகப்பு திரி இருந்துச்சு அப்படின்னா நல்லெண்ணெயை ஊற்றி சிகப்பு திரியால் விளக்கேற்றி வைங்க. சிகப்பு திரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பஞ்சுத்திரி, வெள்ளை பஞ்சுத்திரியை போட்டு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. அதற்கு முன்னால் வந்து நீங்கள் வந்து சிகப்பு துணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சதுரமாக கட் பண்ணி வச்சுட்டு அதில் 1 ரூபாய் மட்டும் நாணயத்தை வைங்க. உங்கள் உள்ளங்கையில் வைத்துட்டு என்னுடைய கடன் சீக்கிரமாக தீரணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு, இப்போது வந்து நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னா என்னுடைய நகை சீக்கிரமாக வந்து என்னோட கைக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதார நினைத்து வேண்டிக்கிட்டு அந்த 1 ரூபாய் நாணயத்தை அந்த சிவப்பு துணியில் வச்சுருங்க. வச்சுட்டு அதை முடிச்சு போட்டு கட்டி வச்சுருங்க. அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க. அதில் வந்து கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறத எழுதிட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு விளக்கு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த விளக்குலேயே நீங்கள் வந்து எரிச்சிடுங்க. அந்த சாம்பலை நம்ம தண்ணீரில் விட்டுறலாம். இந்த மாதிரி நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் கடன் பிரச்சனை தீரும். அதற்கப்புறம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்யும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே செவ்வாய்க்கிழமைன்ற செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த சிவப்பு துணியில் 1 ரூபாய் காயின், மறுவாரம் செவ்வாய்க்கிழமை செய்யும்போது அதே துணியில் அதே காயின் கூட இன்னொரு 1 ரூபாய் காயினை சேர்த்து வச்சுருங்க. அதற்கப்புறம் மறுபடியும் செவ்வாய்க்கிழமைன்ற பிரியாணி இலையை எடுத்து அதில் வந்து கடன் தீர வேண்டும் அப்படிங்கிறது எழுதி திரும்பவும் அந்த விளக்கில் வந்து எரித்து அந்த சாம்பலை வந்து நீங்கள் வந்து தண்ணீரில் கரைச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டு வர்றதுனால் சீக்கிரமாக உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையும். உங்களுடைய கடன் அடைவதற்கு அந்த கடவுள் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார். உங்களுக்கு எந்த பிடித்த தெய்வம் அதாவது இருக்கோ அந்த தெய்வத்தை மனதாரம் வேண்டிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை என்று செவ்வாய் பகவானை வேண்டி இந்த பரிகாரம் செய்யலாம். முருகப்பெருமானை வேண்டி பரிகாரம் செய்யலாம். வாராகித்தாயை வேண்டி பரிகாரம் செய்யலாம். உங்களுக்கு எந்த கடவுள் இஷ்டமோ அந்த கடவுளை நீங்கள் மனதார நினைத்து இந்த பிரார்த்தனை செய்யுங்க. இந்த பரிகாரம் எளிமையான முறையில் செய்கிறதுனால உங்களுடைய கடன் அளவு கட்டாயமாக குறையும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த பரிகாரம் செய்யுங்க. கட்டாயமாக குறையும். உங்கள் கடன் குறையிற வரை இந்த பரிகாரத்தை விட்டுறாதீங்க. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை தீரவும் அந்த காயின்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த காயின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கோவிலுக்கு போயிருந்தீங்க பக்கத்தில் அப்படின்னா உண்டியில் போயிட்டு சாமிகிட்ட சாத்திருங்க. அப்படி இல்லைன்னா அந்த காயின்ஸை வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கி யாருக்காவது தானம் செஞ்சுருங்க. இந்த மாதிரி சாப்பாடு கூட வாங்கி யாருக்காக கொடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கடன் கட்டாயமாக குறையும். நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.